மனசு நிறைஞ்சு நாங்க வாழணும்னா செம்பு நிறைய நீ கறக்கணும் தாயி. அப்ப அள்ளி கொட்டி விட்டால என்ன வண்டியை காணுமே தண்ணி குடிச்சிட்டு வரேன். சும்மா இருக்கியா ஏங்க குடிகாட்ட வரேன் மெட்ராஸ் வண்டி வந்துடும் இல்ல. ஆமா இன்னைக்கு யார ஊருக்குள்ள உடுக்கடிச்சு கூட்டு போறீங்க? நம்ம உப்பார் வீட்டுக்கு புதுசா டாக்டர் வர்றாரு இல்ல, டாக்டரா வரவன கூட வேப்பில அடிச்சு பேஷண்டா மாத்திடுவீங்க. ஐயா ஊர் வழக்கத்தை மாத்த முடியுமா? அது யாரா இருந்தாலும் மந்திரிச்சு மாட்டுக்கோமி நினைச்சு தானே ஊருக்குள்ள விட முடியும். நீங்க நினைக்கிறாள் நான் இல்ல உப்பாரப்பட்டிக்கு புதுசா வந்திருக்க டாக்டர் நீங்க தானே? ஆமா அப்ப அடிக்க வேண்டியதான் அண்ணே. டாக்டர் சின்ன வயசு பயிலா இருக்கும், நிறைய தப்பு தப்பா பண்ணிருப்பான், விடாம வேப்பிளையாடி. என்ன கலாட்ட பண்றீங்களா? டாக்டரையா உங்களுக்கு தோசம் கழிச்சு ஊருக்குள்ள கூட்டு போட்டா இங்க வந்திருக்கோம். யார் தெரியுமா? பேயோட்ட பிரியசாமி. இவர் அடிக்க அடியில ஊருக்குள்ள தோசம் எனக்கு தோசம் யாரையா சொன்ன? டாக்டர் அசுகாரங்க யாரு வந்தாலும் சரி இப்படித்தான் தோசம் கழிச்சு கூட்டு போவோம். என்ன அது உப்பு கழிக்குது? மாட்டு கோமியம் இல்ல உப்பு கழிக்கல மாட்டு கோமியமா? ஐயா ஒரு அடி மேல அடிச்சல் உடுக்க பறந்துடாம. டாக்டரையா கோவிச்சுக்காதீங்க, உங்களுக்கா வண்டி ஒண்ணா இருக்க வாங்க போலாம். வேப்பிலை கீழே போடுங்க. வேப்பிலையை போட்டுறேன் வாங்க. நில்லுங்க அப்ப காப்பாத்துவா வாராசனாருங்க வாங்க போலாம். டாக்டரையா இறங்குங்கய்யா இறங்குங்க. எதுக்கு? கோயிலுக்கு போயிட்டு ஊருக்குள்ள போலாம். உள்ள போலாம். டாக்டரையா இந்த கோயில முக்கியமான சமாச்சாரமே ஏழு தூண் மண்டபம் தான். நீங்க ஒரு கல் எடுங்க. எதுக்கு? எடுங்க எடுப்பீங்களா? இப்ப பாருங்க இந்த ஏழு தூணும் ஒரே பாறையில செஞ்சு, ஆனா ஏழுலையும் ஏழு விதமான சத்தம் வரும். இந்த பாரு அழிஞ்சிட்ட எந்த கோயில பாத்துருக்கீங்களா? இப்ப பாருங்க. இந்த மாதிரி அதிசயத்தை எந்த கோயிலாவது பாத்துருக்கீங்களா? நீங்க தட்டி பாருங்க. டாக்டர்யா கல் எடுக்கிறத சங்கடப்பட்டீங்க, இப்படா பச்சை பிள்ளையாட்ட டொக்குட்டு தட்டிட்டு இருக்கிறீங்க. அதை கீழே போட்டுட்டு ஆத்தால மூணு தடவை சுத்திவாங்க. அத்தனை நேரமாச்சு இல்ல டாக்டர்யா? சும்மா சுத்தின எப்படி? காணிக்கு போட்டு சுத்துங்க, அப்பதான் நினைச்சது நடக்கும். நான் ஒண்ணும் நினைக்கலையா? நான் நினைச்சுட்டேன் சீக்கிரமா கல்யாணம் ஆகணும் குழந்தை விட்டு நல்லா இருக்கணும் போட்டீங்களா இதுக்கெல்லாம் சலுகை உண்டு சீக்கிரமா சாமி கும்பிட்டு வாங்க. என் கடந்த கால வாழ்க்கை மிகவும் கசப்பானது, அதற்காக நான் வருத்தப்படவில்லை. என் நிகழ்கால வாழ்க்கை மிகவும் சோகமானது, அதற்காக நான் அடிபணிய விரும்பவில்லை. என் எதிர்கால வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அதற்காக நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். என்னடா இருளப்பா சரக்கெல்லாம் ரெடியா? ரெடிங்க முதலாளி. கூலியெல்லாம் கொடுத்துடலாமா? தாராளமா கொடுத்துடலாங்க. எவ்வளவு நேரம்டா வேலையே பாத்துக்கிட்டு இருப்பீங்க? வந்து கூலிய வாங்கிட்டு போங்கடா வாங்கடா. முதலாளி உங்க மனசு இருக்காது, மனசே இல்லங்க. தங்க கட்டிங்க அப்படிங்கிற? ஆமாங்க. அப்ப கூலி உங்க இனாலேயே கொடுந்தா? சுத்துப்பட்டு 18 கிராமத்திலயும் தினம் கூலி 5 ரூபா தான் குடுக்கறாங்க, ஆனா நீங்க 10 ரூபா கொடுக்குறீங்க முதலாளி. நீங்க மனசுலே இல்லங்க, நீங்க தெய்வங்க. காடுவட்டி கொம்பாட்டு குடிக்காம போயிட்டு இருக்க. என் பொண்டாட்டி உடம்பு சோறு இல்லீங்க, மருந்து வாங்க போறனுங்க. முதலாளி காடுவெட்டி சாராயத்தை குடிக்காம சம்பளத்தை கொண்டு போயிட்டு இருக்கான். காடுவெட்டி என்ன தைரியம் இருந்தா மொத்த கூலி வீட்டுக்கு எடுத்துட்டு போவ? ஏண்டா நான் என்ன வாழை மரத்துக்கு ஊத்துறதுக்கா சாராயம் காய்ச்சறேன்? உங்களை எல்லாம் வாழை வைக்கிறதுக்கு தாண்டா சாராயம் காய்ச்சற ராஸ்கல். ஐயா உங்க வார்த்தை மீறுவனா? என் பொண்டாட்டி உடம்பு சோறு இல்லையா, மருந்து வாங்க போறேன். திருந்தவே மாட்டான் பள்ளி. முதலாளி
கொடுத்துடு. ஒரு நியாய தர்மம் இருக்குடா. அஞ்சு ரூபாய் சாராயத்துக்கு, அஞ்சு ரூபாய் சம்சாரத்துக்கு. சரிதான் போட. நூறு வகை வாழ்வில் நூறு சுவை வா, போதும் போதும் என போது சென்று வரத்தா. விஷயத்த சொல்ல வேண்டியதானே? தனியா, மிளகா, மஞ்சள், கடலை. ஐயோ நல்லம்மா, உனக்கு மெட்ராஸ்ல இருந்து கடிதாசி வந்திருக்கா? என் ராசா, என் வளத்துல பாலை வாத்திட்ட என் மவன், என்னை பத்தி என்ன கொஞ்சம் படிச்சு சொல்ல. எட்டு மைல் தூரத்துல இருந்து ஒத்த கடிதாசிய கொண்டாந்துருக்க, குடிக்க மோர் கீர் குடுக்க கூடாதா? உனக்கு இல்லாதான் அந்த கொண்டுட்டு வந்துடுறேன். பாத்துக்கோ. அழுகுனா அதழுகுனா என்னங்க தபால் காரர? மோர் என்ன, தயிரே கொண்டு வந்திருக்கேன், குடிங்க. என் வீட்டுக்காரரு என்ன பத்தி என்ன எழுதிருக்கான்னு கொஞ்சம் படிச்சு சொல்லுங்களேன். ஏண்டி ராங்கி பிடிச்சவளா? என் புள்ள எனக்கு எழுதிருக்கான்டி. அவன் என்ன எழுதிருக்கான் நான் முதல்ல படிச்சு தெரிஞ்சுக்கலாமா? அவன் என் வயத்துல பிறந்தவன்டி. அவர் வேணா உன் வயத்துல பிறந்திருக்கலாம், அவர் புள்ள என் வயத்துல வளருது. அத முதல்ல ஞாபகம் வச்சுட்டு பேசு. என்னடி சொன்ன? என் புருஷன் செங்கல்பட்டு ஜெயில இருந்து வரைக்கும் என்ன பண்றான் பாருடி. எங்க அண்ணன் வேலூர் ஜெயில இருந்து வரட்டும், அதுக்கப்புறம் உன்ன என்ன பண்ற பாத்துக்க. என்னது ஒரே ஜெயில் குடும்பமா இருக்கு? ஆமா, உன் புள்ள மெட்ராஸ்ல என்னதான் பண்ணிட்டு இருக்கான்? என் மகன் தானே, ஒருத்தன் கைய வச்சிட்டு சென்ட்ரல் ஜெயில இருக்கான். அன்புள்ள முத்து பேச்சுக்கு. அப்படி யாரும் இல்லையா? அப்படி யாரும் இல்லையா? அப்போ அடுத்த வீட்டுல எடுத்து. வந்துருக்கா, சீக்கிரம் ஒத்துக்க. நிறைய ஊத்து, உடம்பெல்லாம் நடுங்குது, கையெல்லாம் நடுங்குது. சீக்கிரம் ஊத்தி கூட. ரெண்டு லிட்டர் பாலுக்கு இவ்வளவுதான சாராயா? இல்லப்பா, கொஞ்சம் ஊருகா இருந்தா கூட. நீ கொண்டாந்த பாலுக்கு இது போதும். போயா, பாலும் ரொம்ப கெட்டு போச்சு. கஞ்சி தண்ணி நினைச்சேன். பட்டை போட்டு சிறக்க நல்லா காய்ச்சிரா. இப்ப கிட்ட எல்லாம் பேச்சு வாங்க வேண்டியதா போயிடுச்சு. அத கேக்க நீ யாரா? நானும் ஒரு மனுஷன். என்ன தைரியம் முதல்ல இப்படி பேசிருப்ப? இனிமே காரணம் சொல்லாம அவர் அடிச்சீங்க. நடக்கிறத வேற. டாக்டர், சிலுக்கு சட்டை முழுக்கால் டவுசர் போட்டா பெரியாள் நினைப்ப. ஒருத்தன் கோமல தயாரிக்க கட்டினாலும் நீ இருக்கிற இடமே தெரியாம போயிருவ. ஜாக்கிரத. பட்டணத்துக்காரன் நினைச்சு பல்ல புடிச்சு பாக்குறீங்களா? ரொம்ப புடிச்ச அத்தனை பேரும் குட்டிக்கே நடிக்கணும்.
புதுசா வந்திருக்கீங்க. புதுசா வந்திருக்க டாக்டர் நான்தான். டாக்டர் வந்த வேலையை மட்டும் ஒழுங்கா பாரு. இது பட்டணம் இல்ல, உப்பார் பட்டி. உரிச்சு உப்பு கண்ட போட்டுடும் ஜாக்கிர. ஐயோ டாக்டர், நான் சொல்லல. அந்த கோண கழுத்தை வந்தா உங்ககிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க டாக்டர். இந்தாமா, உங்க அப்பாவுக்கு ஒன்னும் ஆகல, நல்லா இருக்காரு. இந்தா இந்த மருந்து மாத்திரையே சாப்பாடுக்கு அப்புறம் மூணு வேலை கொடு, உடம்பு எல்லாம் போயிடும். நம்ம உடம்ப பத்தியே தெரிஞ்சுக்காம பேசுறீங்களா டாக்டர்? இருப்பன் சாராயத்துல 200 மில்லி அடிச்சா இருக்கிற உடம்பு வழியெல்லாம் காணாம போயிடும். நமக்கு இந்த இங்கிலீஷ் மருந்து எல்லாம் வேண்டாம், நம்ம உடம்புக்கு ஒத்துக்காது. ஐயோ, சொந்த புத்தி இருந்தா சொல்லி திருத்திடலாம், சாராய புத்தி இருந்தா சண்டை தானே வரும். எல்லாம் என் தலை விதி. என்னங்க இந்த ஊர்ல ஹோட்டல் எங்க இருக்கு? கிளப்பு கடைய கேக்குறாருமா. இது பாருங்க, அதான் இட்லிக்காரமா வீடு. அங்க போய் காசு குடுத்தீங்கன்னா மூணு வேலை சோறு போடுவாங்க. நான் வேணா தினம் ஒரு சும்மா பால் கொண்டாந்து தரேன். ஊரெல்லாம் எங்க அப்பா அடிச்சப்போ நீங்க தானே மறந்து போட்டீங்க. இது கூட செய்யலன்னா எப்படி? நீ வாப்பா வீட்டுக்கு வர, சாராயத்துக்கு காசு குடுக்கறியா? வணக்கம் டாக்டரையா. வணக்கம். இல்லை காடு வெட்டி, கண்ணுல என்ன கரையா புத்தா வச்சிருச்சு? உலக்கையாட்ட உள்ளூர்காரனை விட்டுபிட்டு அப்பூர்காரனுக்கு அம்புட்டு கும்பிட்டு போடுற. ஏய், யாரு பாரு, இட்லி கரம்ப விடுதானே? ஓ, தோத்து கிராக்கியா? நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கேன் டாக்டர். ஆமா, வருஷம் ஒரு நாளைக்கு வருவீங்க, கணக்கு வைக்கிறேன் கணக்கு வைக்கிறேன்னு வக்கனையா தின்னுபிட்டு கடைசியில காசு கொடுக்காம கம்பி நீட்டிடுவீங்க. இந்த கிழவி என்னடானா இங்க கிடந்து புலம்பிக்கிட்டு இருப்பா. நான் வேகாத வெயில விறகு வெட்டி எதுக்காக சாரா எங்காச்சல? இவர்களை உட்கார வச்சு சோறு போடத்தானே? தின்னு போட்டு தின்ன கிண்ட இடத்துல தூங்காம சோறாக்கி போட்டு சம்பாதிக்கிறாளா சோறு? எந்த வெட்டி பையிலும் என் விவகாரத்துல தலையிட வேண்டாம். நான் ஒருத்தனைக்கு முந்தான விரிச்சு ஊர் வச்ச வாழறவ. ஒழுக்கமா இருந்தவெல்லாம் இப்ப ஊருக்குள்ள ஓட்டாண்டியா இல்ல தெரியறா? இன்னைக்கு உன்ன வெட்டிப்பட்டானே, கையில காப்பு மாட்டிக்கிட்டு கம்பி என்ற வரைக்கும் இந்த கட்டில போறவே திரும்பவே மாட்டேன். நீங்க வாங்க தம்பி. நான் தான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கேன் டாக்டர். எல்லாம் தெரியும் தம்பி, உங்களை பத்தி தான். அந்த பால்கார பொண்ணு ஒரு பாரதமே படிச்சுட்டு போயிட்டாளே. வாங்க இப்படி உட்காருங்க. அம்மா, நான் உங்க வீட்டுல சாப்பாடு கணக்கு வச்சுக்கலாம் இருக்கேன். அவராசனம் வச்சுக்கோங்க. ஆனா அங்க போய் அதை தின்ன இதை தின்னேன்னு சாக்கு போகலாம் சொல்லக்கூடாது. மூணு விலையும் முறையா வந்து திங்கணும். மாசம் பிறந்தா மணி அடிச்ச மாதிரி சம்பளத்தை வாங்கி கொண்டாந்து கொடுத்துக்கணும். என்ன சரிதானே? Thank you.
நீ இங்கே இரு, நான் பால் குடிச்சிட்டு வந்துடுறேன். பால் கொண்டு வந்திருக்கேன், சக்கரை எல்லாம் போட்டு நல்லா காய்ச்சி கொண்டு வந்திருக்கேன், அப்படியே குடிங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? நான் கொஞ்சம் இத வச்சுக்க, உன செலவுக்கு ஆகும். அடியாத்தி, பட்டணத்துக்காரங்க பத்தி காமிச்சிட்டீங்கல்ல, விட்டா பணத்தை கொடுத்து பந்தத்தை பிரிச்சிருவீங்களே. ஒன்னா கேட்க மாட்டிய? ஊர்ல எங்க அப்பா நடிச்சு பண்ணீங்க தானே மறந்து போட்டீங்க, உங்ககிட்ட காசு வாங்குவேனா? நான் வரேன். ஐயோ, நானும் புருஷன பூட்டி வைக்க மறந்துட்டே. என்னையா கொடிமட்டை, மூஞ்சி எல்லாம் ஒரே வெள்ளையா இருக்கு. வேற ஒண்ணு இல்ல, இது வெள்ளிநாட்டு பவுடர். ஊருக்குள்ள ஒருத்த வெள்ளையும் சொல்லியமா சுத்துறானே, யார் அவன்? யாரோ புதுசா வந்த டாக்டர், இவங்க எல்லாம் வைத்தியம் பண்ணி. ஏன் அழுத்துக்கிற? பின்ன என்ன செல்லம்மா, தலைவலிக்கு மருந்து கொடுக்க சொன்னா நெஞ்சு வலி குடுக்கறாங்க, நெஞ்சு வலிக்கு மருந்து கொடுக்க சொன்னா தலைவலி குடுக்கறாங்க, எனக்கு வைத்தியம் பார்க்க சொன்னா உனக்கு பாக்குறாங்க. என்னையா பொடிமட்டை, பொடி வச்சு பேசுற? பொடி வச்சு பேசினா என்ன, வைக்காம பேசினா என்ன? ஏன் நொந்து போயிருக்க? ஏனோ உன் கையால கீரை வாங்கி சாப்பிடுறேன், இன்னைக்கு ராத்திரி உன்னையும் சேர்த்து சாப்பிட்டா. என் தங்கச்ச கைய புடிச்சு வச்சிருக்கா, நல்லா சாந்து. யாரையா அங்கிங்க திறந்து பாக்குற? சும்மாதான். சும்மாதானா? நான் என்ன பொருள் கட்சி நடத்துறேன், டாக்டர் தேடிட்டு இருக்கேன். நான் தான் டாக்டர். ஊரை விட்டு ஊரு வந்து ஊசியில குத்துது.